அரசாங்கத்துடைய வெள்ளை அறிக்கைக்கு ஒரே ஒரு லிங்க் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகம் வந்து சொத்துக்கள் மிகுந்த மாநிலம்னு ஒரு அழகான வார்த்தை சொல்லியிருக்காரு. அவர் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு, அதில் நான் அது அரசியலாக்க விரும்பலை, கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பலை. அவர் நம்ம இவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம், ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவிலே சொத்துக்கள் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழகம்னு சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்ச்சி அதுக்கு ஒரு ஓமன் நினைக்கிறேன். சொத்துன்றது வந்து ஃபிசிக்கல் அசட்ஸ் மட்டும் கிடையாது, சொத்துன்றது இன்டான்ஜிபிள் அசட்ஸும் கூட. அது நிதியமைச்சருக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு இந்த ஒரு பிராண்டில் மட்டும் உருவாகிறதுக்கு இதனுடைய மதிப்பு இன்றைக்கி வந்து கோடிக்கணக்கில் இருக்கும். இந்த நேச்சுரல்ஸ் பிராண்டோட மதிப்பு, இந்த மாதிரி எத்தனை நிறுவனங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் உலகத்தை வீழ்த்தும் அளவுக்கு இன்றைக்கி வந்து உருவாகிருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அவருடைய நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள். அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் பாருங்கள், இன்னொரு பக்கம் வந்து ஓகே 570,000 ரூபா கடன் வாங்கியிருக்கோம். ஒரு பக்கம் அந்த சொத்துக்கள் பற்றி ஒரு பேராகிராஃப் மட்டும் அதில் சொல்லியிருக்காரு, அதை மட்டும் அவரை திருப்பி படிக்க சொல்லுங்கள். எத்தனை சொத்துக்கள் கடந்த ஆட்சியின் முயற்சியால் உருவெடுத்தது, அந்த சொத்துக்கள் வடிவமைப்பதற்காக என்ன வாங்கியிருக்கோம், இதைத்தான் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. நாங்கள் வாங்கின கடன் வந்து சொத்துக்களை உருவாக்குவதற்காக சென்றிருக்கிறது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு அவருடைய உலக வங்கி தமிழில் அவர் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து அடிப்படையில் வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி இவ்வளவு சொத்துக்கள் நம்ம உருவாக்குனதுனால தான் அவ்வளவு கடன் தர்றாங்க. அவர் மனசாட்சிக்கே தெரியும் எப்படி வந்து சொத்துக்கள் உருவெடுத்தது, அந்த சொத்துக்களுடைய வடிவம் என்ன, அந்த சொத்துக்களுடைய தன்மை என்ன, அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம கொடுத்துருக்கிற விஷயம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஐயா, பல முறை நான் சொல்லியிருக்கேன், மாஃபா பாண்டியராஜனுக்கு பொருளாதாரமும் தெரியாது, அனாவசியமாக வாய்க்கு வந்தவனா உளர்ற நபர். இதே நபர் நான் மாஃபா பாண்டியராஜனுடைய வரலாறை நான் சொல்கிறேன். மாஃபா பாண்டியராஜன் 2016 கன்னி பேச்சும்போது சட்டமன்றத்தில் ஏற்கனவே காலையில் அன்றைக்கு இருந்த நிதியமைச்சர் அன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருந்தாங்க, எந்திரிச்சு சொல்கிறாரு, உறுப்பினர் ஏவாவேலு கேட்ட கேள்வி பொறுப்பற்ற கேள்வி, என்ன கேட்டார், 7வது ஊதிய குழுக்காக நிதி ஒதுக்கிட்டீங்களா. அப்போ நிதி அமைச்சர் ஓபிஎஸ் எந்திரிச்சு சொல்கிறாரு, 7வது ஊதிய குழுவுக்கு இன்னும் டெல்லியிலேருந்தே அந்த விதிமுறை வரலை, அதற்கப்புறம் நாங்கள் ஒரு பரிந்துரை குழு வைக்கணும், அதுக்கப்புறம் தகவல் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் ஒதுக்க முடியும், இது பொறுப்பற்ற கேள்வின்னு சொல்கிறாரு ஏவாவேலு கேள்விக்கு பதில். 2 மணி நேரம் கழித்து இந்த மேதை மாஃபா பாண்டியராஜன் வந்து சொல்கிறாரு, பற்றாக்குறைக்கு காரணம் 7வது நிதிக்குழுவுக்கு ஊதியத்தை உயர்த்தி வச்சுருக்கோன்னு. இதுக்கு மேலே ஒரு உதாரணம் தேவையா அறிவில்லாத நபருக்கு, அவர் வாய்க்கு வந்தது பேசுவார், என்ன அர்த்தம், பொருளாதாரத்தில் வளர்ந்த மாநிலம் தமிழ்நாடு உண்மை, அது இந்த ஆளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது 100 ஆண்டுக்கு முன்னால் நீதி கட்சி வந்ததுனாலும் எல்லாத்துக்கும் கல்வி கொண்டாந்து சமூக நீதி அடிப்படையில் எல்லாருடைய ஏற்றத்தாழ்வை குறைத்ததுனாலும் வளர்ந்த மாநிலமாக இருக்குது. அந்த வளர்ச்சிக்கும் மாஃபா பாண்டியராஜனுக்கும், அதாவது டோக்கியோவில் இருக்கிற ஒலிம்பிக்ஸுக்கும், ஏதாவது ஒரு பொட்டிக்கடையில் இருக்கிற பாட்டிலுக்கும் இருக்கிற சம்மந்தமே கிடையாது. மாஃபா பாண்டியராஜன் உளர்னான்னு அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா?